பேயை பொறுத்ததுல பாண்டிய செடி ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம வேற ஒரு பேய் கஷ்டத்துல போறோம். அதாவது எந்த ஊருனா இது வந்து சென்னை. அன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி சொல்லியிருந்தோம். அந்த ஸ்கூல் வந்து அந்த ஸ்கூல் வந்து இப்போ தெய்வ சாயிடுச்சு. ஆனா நீ இன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு சென்னையில் நம்ம சொல்லுவோம். அதனால நல்லா கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ண பாரு, அங்க போலாம். இன்னைக்கு வந்து ஒரு அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல கண்டுபிடிச்சோம், இன்னைக்கு வீட்டை கண்டுபிடிக்க போறோம். இப்போ வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, அதனால வந்து பையன் மட்டும் தான் இருக்காங்க. அதனால ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த பையனுக்கு தாகடிக்கும் போது டிக் டிக்னு சத்து கேட்டு அவன் வயல இருந்து டிக் டிக் சோறு கேட்டு அவன் வந்து சொல்றான், என்னது இது நம்ம வயல வலிக்குதுன்னா எதுவும் சவுண்டு போடுறாது கேட்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனும் வந்து அவங்க எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவன் என்ன செய்யறான் நடந்து போயிட்டே இருக்கான். எங்கேயோ வீட்டில் பார்க்கணும், ஒரு வீட்லேயும் ஃபோனே இல்லை. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு வந்து ரொம்ப அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது வர ஆட்டோ வந்து இடிச்சுட்டு, அதனால அவனுக்கு ரொம்ப ஃபேக்சர். அதனால இங்கே ஹாஸ்பிட்டலும் ஒன்றுமே இல்லை. அவனும் டிங் டிங் டிங்னு போயிட்டே இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஓகேவா? ஸோ வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா அம்மா ஃபஸ்ட்டு தோல் இல்லை, அவங்க அப்பா அம்மா ஒரு எலும்பு போடும். ஆனால் வந்து அவனுக்கு அது தெரியவே தெரியாது. அதனால என்ன ஆச்சு, அவன் வந்து பவுடர் எடுத்து குத்திக்கிட்டு எல்லா கஷம் மாறிட்டு அவன் போயிட்டே இருக்கான். அதனால வந்தாச்சு, அதாவது என்னாச்சுன்னா, அவன் ஃபோன் எடுத்து ஏதோ ஒரு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சன் கொடுத்து அப்புறம் வந்து நம்ம கதை சொல்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அவன் சொல்லும் போது என்னாச்சுன்னா, உண்மையாகவே பேய் கதை இருக்கு, உண்மையாகவே பேயும் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த பேய் கதை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. ஆனால் வந்து அவன் நைட்டு பத்து மணிக்கு யோசப்னு ஒருத்தர் வெளியே வராரு. அவர் வீடு வந்து அந்த சின்ன பையன் வீடு பக்கத்துல தான் இருக்கு. யோசப் வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த குட்டி பையன் பேர் வந்து ஜாஸ். அவர் பேர் ஜோசப். ஜோசப் வந்து என்ன செய்யறாருன்னா, ஜாஸ் கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்கிற, அதுவா எங்கள் அப்பா அம்மா எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, ஆனால் வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் காரில் ஒன்றா போகிறாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா ஜோசப் வந்து காரம் போயிருக்காரு. ஆனால் கார் வந்து அவரோட கண்ட்ரோல்லையே இல்லை. அந்த பையன் வந்து காரை கண்ட்ரோல் பண்ணி ஓடிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு அடி போடு அவர் வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன ஆச்சுன்னா, ஃபோன் பார்த்துட்டே ஓட்டும் போது டபால் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவனுக்கு அவங்க அப்பா அம்மா அதை பற்றி யோசிக்கல. ஆனால் வந்து அவங்க பூதோன்னு அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாது. ஆனால் டக்குன்னு பூதமாக மாறிடுவாங்க, தண்ணி அடிச்சா பூதமாக மாறிடுறாங்க. ஆனால் அந்த பையன் பூதமே கிடையாது. அது ஏன்னா அது வந்து சும்மா தான், இது ஒரு கதை தான். இன்னைக்கு வந்து நம்ம கதை பாத்திரத்தில் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அன்னைக்கு பெரிய கதை சொன்ன, இன்னைக்கு குட்டி கதை. பாய் பாய், சி யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ போடலன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு போகும் சார். பாய் பாய்.